மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 21/1/2020 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார். அதில் பல்வேறு பொருட்கள் மீதான வரிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் சில பொருட்கள் விலை உயர்ந்தும் சில பொருட்கள் விலை குறைந்தும் இருக்கின்றன. கணிசமாக விலை உயர்ந்த பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களின் மீதான கலால் வரி இந்த பட்ஜெட்டில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புகையிலை பொருட்கள் விலை அதிகரித்துள்ளது. காலணி மீதான சுங்கவரி மத்திய பட்ஜெட்டில் உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே அனைத்து வகை காலணிகளின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஃபர்னிச்சர்ஸ்க்கு உண்டான விலைகளும் அதிகமாக இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னா, நாற்காலி, சோபா, கட்டில் உள்ளிட்ட மரச்சாமான்களின் விலை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. இது நடுத்தர மக்களை கடுமையாக பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதே மாதிரி மருத்துவ உபகரணங்களில் இறக்குமதியை அதிகரித்து மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் அவற்றின் மீதான செஸ் வரி உயர்த்தப்பட்டிருப்பதால் மருத்துவ உபகரணங்களின் விலை அதிகரித்திருக்கிறது. உணவு மேஜையில் பயன்படுத்தப்படும் செராமிக் தட்டுகள், ஸ்பூன், ஃபோர்க், அகப்பை, சமையலறையில் பயன்படுத்தப்படும் ஜாடிகள், உணவு தயாரிப்பிற்கான உபகரணங்கள் ஆகியவற்றின் மீதான சுங்கவரி தற்போதைய பட்ஜெட்டில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், அது தொடர்பான கெமிக்கல்கள் மீதான வரிகளும் உயர்த்தப்பட்டிருப்பதால் அவற்றின் விலைகளும் அதிகரித்திருக்கின்றன. அதாவது விலை குறையும் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பால், கொழுப்பு நீக்கப்பட்ட பால், நாட்டு சர்க்கரை, பண்ணை கால்நடைகளில் இருந்து பெறப்படும் பொருட்கள், தூண்டில், சில வகை மதுபானங்கள், சோயா ஆகியவற்றின் மீதான வரிகள் குறைக்கப்பட்டிருப்பதால் அந்த பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இந்த வரிசையில் நியூஸ் பிரிண்ட் எனப்படும் பத்திரிகை செய்திகள் அச்சிடப்படும் தாள்கள், எடை குறைவான லேமினேஷன் தாள்கள் ஆகியவற்றின் மீதான சுங்கவரி 10%-5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பொருட்களின் விலையும் கணிசமாக குறைகிறது. இதேபோல் சுத்திகரிக்கப்பட்ட டெராப்தாலிக் அமிலம், பிளாஸ்டிக் தயாரிப்புக்கு பயன்படும் அமிலம், எலக்ட்ரிக் பொருட்கள், ஃபியூஸ், ரசாயனங்கள், பிளாஸ்டிக் ஆகியவற்றின் விலையும் குறைந்திருக்கிறது.